ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 40 day வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 6 டயட் அண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் டவுட் அப்படின்ற போது, ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்குக்கா, ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, PCOS இருக்குது, PCOD இருக்குது, நாங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணலாமா, டயட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட ட்ரிங்க்கோ ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸோ உங்கள் பிரச்சனையே சரியாகாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்கவங்க ஸ்டாண்டிங் பொசிஷனில் நின்று எக்ஸசைஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா என்னோடய கிளாஸில் பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக 3 மாதமாக கிளாஸில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணி அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதும் சரி, அந்த அப்டமனை சரி பண்ணுறதும் சரி, ஹெல்த்தி லைஃப்க்கு வந்திருக்காங்க அப்படின்னா மெயின் ரீசன் அவங்க எடுக்கிற சாப்பாடு, சரிவிகித சத்தில் டயட்டில் ஃபாலோ பண்ணுறது. ரெண்டாவது விஷயம் எக்ஸசைஸ். முடிஞ்ச அளவு வாக்கிங்கோ எக்ஸசைஸோ பண்ணுங்கள். பிசிஓடி சரி, பிசிஒய்எஸும், அதுக்கப்புறம் ஃபைப்ராய்டு கட்டிகள் உருவாகிறது மெயின் ரீசன் லேடிஸ்க்கு அதிகமாக ஹார்மோன் சேஞ்ச் ஆகும் போதும். அதிகமாக நீங்கள் டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக உருவாக தான் செய்யும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு டெலிவரிக்கு அப்புறமே அதிகமாக டிப்ரெஷன் ஆக தான் செய்வீங்க லேடிஸ், அதை ஃபஸ்ட்டு குறைங்க. எதையுமே எந்த ஒரு விஷயத்தையும் டயட்னாலும் சரி எக்ஸசைஸ்னாலும் சரி பிடிச்சு அனுபவிச்சு பண்ணுங்கள். நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறையா கிளாஸில் வந்து அப்பப்போ கொஸ்டின் கேட்பாங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போதெல்லாம் தொட வலிக்குமாக்கா, ரொம்ப வலிச்சு நீங்கள் அழுதுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நான் அழுதுலாம் கிடையாது, எனக்கும் வலிச்சிருக்கு தொட வலிக்கும், உட்காந்தா கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியாது, படிக்கட்டு ஏறி இறங்க முடியாது, தொட அப்படியே வந்து அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சகப்பு சகப்பாக இருக்கும். அதெல்லாம் நேச்சுரல். நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்மளுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா நம்ம ஒரு வலியை தாங்கி 10 மாதம் ஒரு வெயிட்டை தாங்கி தான் குழந்தை பார்த்துக்கிறோம். அது ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னா அப்போ ஏகப்பட்ட கஷ்டம் வந்து நம்ம அனுபவிச்சு தானே வர்றோம். உங்க உடம்பு ஸ்ட்ரக்சர் வர்றது ரெண்டாவது விஷயம்தான். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஹெல்த்தி லைஃப்குள்ளே போகணும் அப்படின்னா, எந்த நோய் நொடி இல்லாமல் வாழணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற டயட் அப்படின்றத தாண்டி என்னோட லைஃப் ஸ்டைலை நான் ஹெல்த்தியாக மாற்றிக்குவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. 100 பேர் 100 விதமாக சொல்ல தான் செய்வாங்க, நான் பண்ணுறது கரெக்டு, நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், ரைஸ் சாப்பிட்டா தான் ஹெல்த்தி, ரைஸ் சாப்பிட்லன்னா ஹெல்த்தி இல்லை, ரைஸ் சாப்பிடாமல் டயட் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சாப்பிட்டேன்னா வெயிட்டு போட்டுரும். வெயிட்டு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணாலும் போட தான் செய்யும். 1 கிலோ 2 கிலோ ஏறும்போது அது தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பி டயட்டோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக மாற்றி பண்ணிக்கலாம். சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லலை, எதுவுமே அளவாக சாப்பிடுங்க, நல்லா வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, நம்மளுக்கு எந்த விதமான நோயும் வராது. ஃபஸ்ட்டு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வாங்க, என்னால் எதுவும் முடியும், நான் நிற்கிறேன் அவங்க முன்னாடி, எனக்கு நீர்க்கட்டி இருந்தது, எனக்கு கேன்சர் கட்டி உருவாகிற அளவுக்கு தான் நான் போயிருந்தேன், கேன்சர் கட்டி இருக்குன்னு சொல்லி வருஷம் எனக்கு உருவாகும் தான் சொன்னாங்க. இப்பயும் நான் வருஷம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன், 2 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வீடியோ போடும்போது, 1 வருஷத்துக்கு முன்னாடியே போடும்போது திருப்பியும் அந்த கட்டி உருவாக தான் செஞ்சது. திருப்பி 6 மாதம் இல்லை, 3 மாதத்துலேயே நான் ஸ்கேன் எடுக்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளோட டிப்ரெஷன் அதிகமாகும்போது, டென்ஷன் அதிகமாகும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி உருவாக தான் செய்யும். என்னோட உடம்பு ஹெல்த்தியாக வைக்கிறத தாண்டி நான் ஆரோக்கியமாக இருக்கணும். நான் 60 வயசு இருக்கேன், 50 வயசு இருக்கிறேன் அப்படின்னா கூட நான் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக அந்த ஹோல் டேவும் இருக்கணும்னு நினைக்கிறது தான். ஸோ அதனாலவாவது என்னால் முடிஞ்ச அளவு டெய்லி 1 ஹவர் வாக்கிங் இல்லைனா 1/2 ஹவர் எக்ஸசைஸ் அப்படின்றத விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் லாஸ் அதை தாண்டி ஒரு ஹெல்த்தி லைஃப் வேணும் அப்படின்னா நம்ம சரிவிகித சத்துக்களை ஃபஸ்ட்டு உணவு எடுக்கணும், ரெண்டாவது டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும், அதை மனசில் வச்சுட்டு டயட்னாலும் சரி எக்ஸசைஸும் சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டே 6 டயட் அண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்றத பார்த்தலாம். மார்னிங்கில் பச்சைப்பயிறு முளைக்கட்டின சாலட் எடுத்துக்கலாம். முளைக்கட்டை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா வேக வச்சு கூட எடுத்துக்கோங்க, எதுவாக இருந்தாலும் 50 கிராம் எடுத்துக்கோங்க. முளைக்கட்டி எடுக்கும்போது கார்ப்ஸ் கம்மியாக இருக்கும், அங்கே ப்ரோட்டீன் மட்டும் இருக்கும். ப்ரோட்டீனோட அளவு இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை. வேக வச்ச முளைக்கட்டின பயிரை ஒரு 50 கிராம் எடுக்கிறீங்க, 9 கிராம் வந்து ப்ரோட்டீன் இருக்குன்னா அதில் கார்ப்ஸ் வந்து 25 கிராம் கார்ப்ஸ் இருக்கும். அதே முளைக்கட்டின பயிர் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதே 9 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும், ஆனால் அங்கே கார்ப்ஸ் அப்படின்றது ரொம்ப அந்த 20 கிராம்லாம் இருக்காது, 2 கிராம் தான் இருக்கும். ஜெர்மினேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அங்கே கார்ப்ஸ் அப்படின்றது ஃபுல்லாக கட் டவுன் ஆயிரும், அதுதான் மெயின் விஷயம். முளைக்கட்டின பயிர் இப்போ வீடியோ பார்த்தனுமே ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணியில் முளைக்கட்டினாலும் சரி, ஓட்டை இருக்க ஒரு பாத்திரத்தில் முளைக்கட்டினாலும் சரி, கரெக்டாக ஒரு 10 to 12 மணி நேரத்தில் முளை கட்டிடும். லைட்டாக முளைக்கட்டினா கூட ஓகே தான், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். முளைக்கட்டின பயிரை வேக வச்சு சாப்பிடாதீங்க, அப்படியே ராவாக சாப்பிடுங்க, அதான் நல்லது. அது கூட பொமிக்ரானேட் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லைனா வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், கேரட்டு, குக்கும்பர், அந்த மாதிரி காரமான உணவுகளை போட்டு சாலட் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க.
எடுத்துக்கோங்க. ஆனால் ஒரே கண்டிஷன் என்ன அப்படின்னா, முளைக்கட்டின பயிர் 50 கிராம் எடுங்க, இல்லைன்னா வேக வச்ச பயிர் 50 கிராம் தான் எடுக்கணும். இல்லைன்னா இந்த உள்ளங்கைப்பிடி அளவுக்கு 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. அது கூட வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்த்துக்கோங்க, இல்லை பழம் நிறையா சேர்த்துக்கோங்க. ஸ்நாக்ஸுக்கு சுக்குமல்லி காப்பி எடுத்துக்கோங்க, அது கூட உப்பு கல்லில் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக ஒரு 20 கல்ல இருக்க மாதிரி எண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. லன்ச்சுக்கு 1 கப்புக்கு வெஜிடபிள் எடுத்துக்கோங்க, கீரை இருந்தால் 1 கப்பு கீரை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 கப்பு வெஜிடபிள்ஸும் ஆம்லேட் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி வேறு, அதனால் சில பேர் வீட்டில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேங்க. அப்படி நீங்கள் வந்து சாமி கும்பிடும்போது ரைஸை கட் டவுன் பண்ணிவிட்டு என்ன காய்கள் இருக்கோ அதை மட்டும் சாப்பிடுங்க. இல்லைனா கொஞ்சமாக ரைஸ் எடுத்து சாப்பிட்ணுன்னா எப்பயும் போல் நீங்கள் டயட்டில் 1 கப்பு ரைஸ்னா 2 கப்பு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிளாக் காஃபி இல்லைன்னா சுக்குமல்லி காஃபி எடுங்க, அது கூட சேர்ந்து 1 கொய்யாப்பழம், கொய்யாப்பழம் இல்லைன்னா ஆப்பிள் எடுத்துக்கோங்க, ஆப்பிளும் இல்லை அப்படின்னா பைனாப்பிள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுமா படையல் சாப்பாடு சாப்பிட்டாச்சு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ராத்திரிக்கு 1 பவுல் நிறையா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க போதுமானது. இல்லை நார்மலாக நான் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க 1 கப்பு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா சூப் எடுத்துக்கோங்க. ஸோ டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வேளை மட்டும் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டுட்டீங்கன்னா அடுத்த வேலைக்கு பட்டினியாக இருக்காதீங்க, ஃப்ரூட்ஸாவது சூப்பாவது எடுத்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா குக்கிங் ஃபுட் அதிகமாக சாப்பிடும்போது அப்போ தான் அல்சர் வரும், வயிறு எரிச்சல் வரும், அங்கங்கே பிடிச்சிக்கிட்டு கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். அதனால பட்னியாக மட்டும் படுக்காதீங்க, இல்லைன்னா ஒரு செவ்வாழை வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோங்க நைட்டு. சரி வாங்க, 6th டேக்குரிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். நம்ம 6 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு 7வது நாளைக்கு எக்ஸசைஸ் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் டயட்டு கொஞ்சம் சிவியராக இருக்கும், அதை நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி 6வது நாளுக்குரிய எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் ஜம்ப், கால்களை கொஞ்சம் ப்ராடாக வச்சுக்கோங்க. ஸ்குவாட் பண்ணும்போது உங்கள் தொடையை தான் கீழே இறக்கி, 1 ஜம்ப், ஜம்ப் பண்ண முடியாதவங்க காஃப் ரைஸ், ஸ்குவாட் பண்ணிவிட்டு 1 காஃப் ரைஸ், கை இப்படி ஃபோர்ஸாக பின்னாடி கொண்டு வந்து கால் பாதத்தை நல்லா தூக்கி பண்ணுங்கள், 2 3 ஜம்ப் 4 ஜம்ப். இந்த மாதிரி ஸ்குவாட் பண்ணி எந்திரிச்சு ஜம்ப் பண்ணுங்கள், 20 கவுண்ட்ஸில் 2 செட்டு பண்ணலாம். செகண்ட் எக்ஸசைஸ் வால் புஷ்அப், செவத்துலேருந்து கரெக்டாக கால் பாதம் 3வது பாதம் இருக்கிற அளவுக்கு கால் வச்சுக்கோங்க. உங்கள் செஸ்ட்டுக்கு நேராக கை இருக்கணும், எப்பவுமே ட்ரைசப் பைசப் இருக்கு இல்லையா, உங்கள் முட்டி இந்த மசில்ஸை புஷ் பண்ணி தான் கை வந்து இப்படி எல் ஷேப்பில் ஃப்ரண்ட் பேக் இப்படி பண்ணுங்கள். உங்கள் கையை இப்படி தூக்கிடாதீங்க, இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் முட்டி தான் பெயின் வரும். ட்ரைசப் பைசப் மசில்ஸில் உங்கள் பாடி வெயிட்டை ஹோல்ட் பண்ணுங்கள், 1 2 3 4. உங்கள் உடம்பை ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரே லைனில் வச்சுக்கோங்க, இப்படி முதுகு மட்டும் இப்படி குனிஞ்சு குனிஞ்சு பண்ணாதீங்க, இல்லைன்னா இப்படி இடுப்பை வளைச்சு வளைச்சும் பண்ணக்கூடாது, முதுகு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும், 1 2 3 4. இப்படி ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டும் போது உங்கள் ட்ரைசப் பைசப் மசில்ஸை டைட் பண்ணுங்கள், உங்கள் பாடி வெயிட்டுக்குள்ளே அந்த மசில்ஸ் தான் தாங்கும். வால் புஷ்அப் இந்த இடம் நல்லா வலிக்கும், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். லேடிஸ் மேக்ஸிமம் நார்மல் புஷ்அப் பண்ணுறதுக்கு முன்னாடி வால் புஷ்அப் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்ம செஸ்ட்டு டவுன் ஆகும், இந்த பேக் மசில்ஸ் நல்லா ரிசல்ட் கிடைக்கும், அதே நேரத்தில் உங்கள் கையும் நல்லா டவுன் ஆகும். ஸோ வால் புஷ்அப்பும் 20 கவுண்ட்ஸில் 2 செட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரைசப் எக்ஸ்டென்ஷன். ஸோ உங்கள் ட்ரைசப்க்குரிய எக்ஸசைஸ், கையை காதுக்கும் பின்னாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் ட்ரைசப் மூவ் பண்ணக்கூடாது, இதிலிருந்து உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் முட்டிக்கு மேலே இருக்க பார்ட்டை மூவ் பண்ணி, 1 2 3 4 5. எப்பவுமே தம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற எந்த எக்ஸசைஸ்லையுமே அடி வயிற்றை இழுத்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணுங்கள், 1 2 3. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சைடும், கையை இப்படி முன்னாடி கீழே இறக்காதீங்க, உங்கள் ட்ரைசப்க்கு ஃபுல் எஃபெக்ட் கொடுக்க முடியாது, அதனால் காதுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டாக வச்சு, 1 2 3. கை பேக் சைடு தான் கொண்டு வரணுமே தவிர தலையில் இப்படி கொண்டு வந்துடாதீங்க, உங்கள் பேக் சைடு ஃபுல்லாக புஷ் பண்ணி பண்ணுங்கள். ஈச் சைடு வந்து 20 பண்ணுங்கள், 2 செட்டு. அப்போ இந்த சைடு 1 தடவை, இந்த சைடு 1 தடவை, அந்த மாதிரி 4 தடவை பண்ணணும். நீ ஹக் 2 விதமாக பண்ணலாம், செவரை டச் பண்ணாமையும் பண்ணலாம். செவரை டச் பண்ணி பண்ணுறது பிகினர், இப்போ நம்ம பிகினரில் வரே பார்த்துக்கலாம். 2 காலையும் ஒட்ட வச்சுக்கோங்க, கால் கரெக்டாக எல் ஷேப்பில் இருக்கணும், இந்த எல் ஷேப்பில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கையை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்து உடம்பு கிராஸாக வச்சுக்கோங்க, இதிலிருந்து 2 காலையும் டைட்டாக பிடிச்சி உங்கள் தொடையை புஷ் பண்ணி, 1 2 3 4 5 4 5 6
Same. இந்த மாதிரி காலை கரெக்டா L shapeல இப்படி கொண்டு வாங்க. உங்க பாதத்தை இப்படி கீழ இறக்க கூடாது. கரெக்டா L shapeல வச்சு செவத்துல டச் பண்ணி 1 2. அடிவயத்துக்கு சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். செம்மையான ஒரு எக்ஸசைஸ். லாஸ்ட் ஒன், லையிங் சைடு லெக் ரைஸ். கை கரெக்டாக எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. ஒரு காலுக்கு மேலே ஒரு கால் இருக்கணும். ஒரு காலை நம்ம ரைஸ் பண்ணும்போது இந்த இடுப்பை இப்படி சைடாக கொண்டு வந்துடக்கூடாது. தெரியுதா? இப்படி உடம்பு ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு கையில் தம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சைட். சேம், இந்த பக்கம் மாறி கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. உங்கள் தொடையும் சரி, சைடு ஹிப்பும் சரி, நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஈச் சைடு 22 செட். 6 எக்ஸசைஸ் பார்த்துருப்பீங்க. 2 செட்டு 3 செட்டு கண்டிப்பாக பண்ணுங்கள். 20 கவுன்ஸில் 2 செட்டு 3 செட்டு பண்ணுங்கள். அதே நேரத்தில் ஸ்கிப்பிங் 35 கவுன்ஸில் 3 செட்டு பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வாக்கிங் 6000 ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நடக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிக்கும் போதும் கூல் டவுன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை தாண்டி வெளியே வந்துட்டோம் அப்படின்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உடம்பு ரொம்ப லேஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மோட்டிவ் உங்களுக்கே வரும் உங்கள் உடம்பை கண்ணாடியில் பார்க்கும்போது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் விடாமல் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நாளை சந்திக்கலாம்.